வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை வச்சு பண்ணுற போகிறது தான். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா ஒரு டேஸ்டான ஒரு சட்னியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு புடி அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கை அளவு நீங்கள் நிலக்கடலை எடுத்துருக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் ஒரு 20 நம்பர் மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய், சும்மா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி. தக்காளி இல்லை அப்படின்னா ஒரு சின்னோண்டு இத்தனோண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். உப்பு அவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. இப்போ இதை முதல்ல வறுத்துக்கலாம். முதல்ல நிலக்கடலையை வந்து நீங்கள் வறுத்து இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனில் வரமிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 3 வரமிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள். அது கூடயே அந்த 20 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும் சட்னிக்கு. இது வேறு எந்த பருப்பும் நீங்கள் போட தேவையில்லை. நம்ம வந்து இதில் நிலக்கடலை போடுறதுனால வேறு எந்த பருப்பும் போட தேவையில்லை. பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டுலேயும் அந்த தேங்காவை போட்டு ஒரு பரட்டை பற்றிக்குவோம். இதுக்கு வந்து எரியணும் அடுப்பு அப்படின்னு தேவையில்லை. இந்த நம்ம பேனில் இருக்கிற ஹீட்டே இதுக்கு போதுமானது. போட்டு நல்லா ஒரு பரட்டை மட்டும் பரட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதில் எல்லாம் ஈரப்பதமும் போயிடும். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம வந்து ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே நிலக்கடலையில் தோல் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போதே இந்த தக்காளியும் வதக்கிடணும். நீங்கள் புளி போடுறதா இருந்தால் தக்காளி போடாதீங்க. தக்காளியை வதக்க தேவையில்லை. நான் வந்து வெங்காயத்தோடையும் இதை வதக்கியிருக்கணும். நான் தேங்காய் போட்டதுனால இதை தனியாக ஒரு வதக்கு வதக்கி நல்லா வதக்கி எடுத்து அந்த நம்ம வெங்காயம் வரமிளகாலாம் வதக்கணும் இல்லையா, அதோடையே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இதை நல்லா இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். நான் வந்து தக்காளி வதக்கியாச்சு. இப்போ இந்த தக்காளியும் நல்லா ஆற வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் தக்காளி, தேங்காய், வரமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் அதில் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. லேசாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம். இதில் வேணுங்கிற அளவு நீங்கள் எவ்வளோ கெட்டியமாக வேணும்னா கெட்டியமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஊற்றுற பதத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் அலசின மாதிரி தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் கடுகு, அடுத்தது கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், 1 கருவேப்பிலை கொத்து போட்டு இதை வெடிக்க விட்டு அதில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ தாளிப்பு அதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்படியும் நீங்கள் நிலக்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு போட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். அல்லது இஞ்சி 1 துண்டு போட்டும் அரைச்சிக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான வெங்காய நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு பக்காவாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.